வணக்கம். நான் மொபிடெக்லேருந்து ஜீவானந்தம் பேசுகிறேன். இப்போ நான் எங்கே வந்துக்கிற ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சி பக்கத்தில் மாக்கினம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற திரு பூபாலகிருஷ்ணன் சார் ஃபார்முக்கு வந்துருக்கிறோம். சாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணார். ஸோ எந்த மாதிரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து இரிகேஷன் பண்ண முடியல, ப்ராப்பராக இரிகேஷன் பண்ண முடியல. ஸோ சார் வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு, அதனால் வந்து என்னால் ப்ராப்பராக இரிகேஷன் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் சேஞ்ச் ஓவர் இருக்குங்காட்டி வந்து எனக்கு போர் மோட்டர் தொட்டி மோட்டர் ரெண்டு இருக்குங்காட்டி எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து சேஞ்ச் பண்ணி பண்ண முடியறதில்ல, வாரத்துக்கு சரியான தண்ணி கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கேட்டு நம்மள்கிட்ட வந்து நம்மளை அப்ரோச் பண்ணார். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சாரோட சைட் வந்து விசிட் பண்ணிவிட்டு சாருக்கு வந்து நாங்கள் வந்து ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 10 வால்வ் வச்சு சாருக்கு வந்து ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ சார் வந்து இப்போ 1.5 வருஷம் நம்மளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, மொபிடெக் மூலிமா வந்து வால்வ் ஆட்டோமேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இது நம்ம பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணதுனால என்ன யூஸு, சார்னால வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து சார் வந்து நமக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம். நான் மாக்கிராம்பட்டிலேருந்து பூபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். நாங்கள் வந்து 25 வருஷமாக தென்னந்தோப்பு வச்சுருக்கோம். அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து இரிகேஷன் பண்ணுறதுக்கு முதலே வந்து ட்ரிப்பு போட்டிருந்தோம். ஆனால் வந்து மாற்றி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால அவங்களே முடியாததுனால இப்போ வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து மொபிடெக்கை அப்ரோச் பண்ணோம். அங்கேருந்து மோகன் ஒருத்தர் சர்வேக்காக வந்து இன்ஜினியர் வந்து சர்வே பண்ணி எங்களுக்கு சொல்யூஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ப்ராப்பராக. அது பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து வந்து எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் கேட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாரு. எப்படின்னா உங்களுக்கு வந்து போர்வெல்லேருந்து தொட்டியில் விழுந்து தொட்டியிலேருந்து ட்ரிப்புக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் போச்சுன்னா அதை வந்து மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம். இதை வந்து நாங்கள் ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணோம். தொட்டியில் தண்ணி வீழ்ந்தால் கம்பரசர் ஓடணும், கம்பரசர் தொட்டி மறந்துச்சுன்னா வந்து ட்ரிப்பு ஓடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நான் சொல்லி வந்து இவங்க ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பரசரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சேஞ்ச் ஓவராக ஓட மாதிரி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து இதனால இந்த 1.5 இயர்ஸாக வந்து தண்ணி பாய்க்கிற பிரச்சனை எங்களுக்கு இல்லை. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து மொபைல் மூலமாக ஆப்ரேட் பண்ணி 24 ஹவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது, பார்த்துக்க முடியுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கு. சார், இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்க. ஸோ இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் முதல்ல இருந்து நீங்கள் இங்கே இரிகேஷன் பண்ணதுக்கும் ஸோ இப்போ மொபிடெக் ஆட்டோமேஷன் பண்ணி இரிகேஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நாங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து டே அண்ட் நைட்டு பார்ப்பாங்க. எப்போல்லாம் தொட்டி நிறையுதோ அப்போ வந்து அவங்க வந்து எழுந்திரிச்சு லைனை மாற்றி விட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லைங்க. அவங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு, நாங்கள் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க எங்களுக்கு. இப்போ வந்து அவங்க ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. 24 ஹவர்ஸ் நம்ம ஓடுற மாதிரி செட் பண்ணிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நீங்க இது கூட சொல்லியிருந்தீங்க சார், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தொட்டியும் கம்பரசரும் வந்து மாறி மாறி வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதை ஆட்டோமேஷன் பண்றதுனால உங்களுக்கு வந்து 2 மோட்டர் ப்ராப்பரா கரெக்டா ரன் ஆகுதுங்களா? கண்டிப்பா ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. இது வந்து எப்பெல்லாம் இப்போ 4 ஹவர்ஸில் தொட்டி நிறைஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து லைனுக்கு லைனுக்கு மோட்டார் ஓட ஆரம்பிச்சிடும். தொண்டு தண்ணி வந்து 1.5 ஹவர்ஸில் தீர்ந்துருச்சு அப்படின்னா கம்பரசர் வந்து மறுக்கா ரீரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஓகே, கண்டினியூஸாக வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வால்வுக்கும் 1/2 ஹவர் நாங்கள் செட் பண்ணிக்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 தடவை உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு 1.5 வருஷமா வந்து நமக்கு ஆட்டோமேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்குங்க சார், என்ன அட்வான்டேஜஸ் வந்திருக்கு? முதல் மேனுவலாக பண்ணதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்க சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து இது வந்து சீவனை எல்லாத்துக்குமே ஒரு நாளில் தண்ணி வந்துடுது. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனுவலாக விடும்போது 2 வால்வ் விடுவாங்க ஒரு நாளைக்கு, அடுத்த 2 வால்வ் அடுத்த நாளில் வரும். இது வந்து ரொட்டீனாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு அந்த 5 ஏக்கராவும் தண்ணி வந்து பாஞ்சிருது. 1/2 மணி நேரங்கிற போது 100 லிட்டர் தண்ணி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணுற தண்ணி வந்து எங்களுக்கு பாஞ்சிருக்கு. வந்து உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு வந்து நம்ம இன்சுலேஷன் டீமில் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்சுலேஷன் இப்போ எப்படி ப்ராப்பராக கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்களாங்க சார்? பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னாங்க, அது அந்த நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியடு. அப்போ அந்த ஸ்டார்டிங் பீரியடில் கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணணுங்கிறத வந்து அவங்க கூட இருந்தே பண்ணி காமிச்சு தான் போனாங்க. இல்லாமல்
அதுக்கு பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மரத்தில் வந்து உங்களுக்கு காப்பு எப்படி இருக்குதுங்க சார்? ஈல்டு உங்களுக்கு நல்லா வந்துருக்குதுங்களா? அந்த மாதிரி நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தண்ணி பாயிடுறதுனால முதல்ல வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனது தான் இருக்குது. இப்போ இடையில மழை பெஞ்சதுனால கரெக்டாக கண் இது பண்ண முடியல. இன்னும் போக போக தெரியும் உங்களுக்கு என்னங்கிறது கிளியராக தெரியும். ஓகே சார்.